அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2021 சரிங்களா, ஸோ 2021 இப்போ நாம் ஃபெப்ல வந்து எக்ஸாம் வரணும் சரிங்களா. ஸோ ஃபெப்ல வர எக்ஸாம் வந்து இப்போ வந்து ஏப்ரலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த ஏப்ரலில் வர எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும், ஸோ இதில் வந்து ஷார்டர்ட் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், அதே போல் டைப்பிங் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி நடக்கும்ன்றதை பற்றி நம்ம எல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைப்பிங், ஸோ டைப்பிங் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் தான். ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஸோ அதே போல் தான் நடக்கும். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டைப் ரைட்டிங் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க உங்கள் கையில் வந்து எல்லா விதமான பொருட்களும் இருக்கணும், பென்னு, பென்சிலு, ரப்பர், இந்த ஸ்கேல் எல்லாமே வந்து கொண்டு போகணும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு பேப்பர் நடக்கும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் பேப்பர் தென் வந்து செகண்ட் பேப்பர். ஸோ ஃபஸ்ட் பேப்பர் வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் அடிக்க போகிறீங்க, ஸ்பீடு வந்து 10 மினிட்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ செகண்ட் பேப்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட கொடுப்பாங்க, 50 மினிட்ஸ் கொடுப்பாங்க, 55 மினிட்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த டைம் கூட நீங்கள் செகண்ட் பேப்பர் அடிச்சுட்டு நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு வந்து 5 பேச்சஸ் போடுவாங்க டைப்பிங்கில், ஸோ அதை நீங்கள் ஈக்குவலாக முடிச்சுட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல், முன்னாடி வருஷம் எப்படி நடந்துச்சோ அதே போல தான் நடக்கும். பட் வந்து ஷார்டர்ட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும், ஷார்ட்ஹேண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இதில் இருக்குது சரிங்களா. ஸோ அது என்ன டவுட்ஸ், என்னென்ன கமெண்ட் செக்ஷன் கேட்டாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம ஒரு ஒரு ஆன்சரை பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆடியோ, ஸோ ஆடியோ வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ஸோ ஆடியோ வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், அதாவது டிஜிட்டல் மெத்தட் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ நார்மல் மெத்தட் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அது எது வந்து கரெக்டான ஒரு மெத்தடில் நடக்கும் அப்படின்ற பொறுத்த வரையும் இப்போது இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டோட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து நார்மல் மெத்தடு தான் பட்டிங்களா. பட் வந்து டிஜிட்டல் மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் அசோசியேஷன், அதாவது டைப்பிங் அசோசியேஷன் இருக்காங்க தெரியுமா. ஸோ அவங்க தான் வந்து இது வந்து நார்மல், அதாவது டிஜிட்டல் மெத்தட் நாங்கள் சொன்னோம், அது வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து டைப்பிங் அசோசியேஷனாக சொன்னாங்க. பட் அது வந்து இன்னும் முடிவாகலை. அதே போல் அந்த டைப்பிங் அசோசியேஷன் இருக்கிறவங்க இன்னொரு டீட்டெயில் சொன்னாங்க என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மூலம் வந்து அப்ளை பண்ணுற மெத்தட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், எதுவுமே வந்து ஆஃப்லைனில் பண்ணுற போல் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மூலம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப்லைன் மெத்தட் தான் சரிங்களா. ஸோ முன்னாடி எப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ ஸோ அதேமாதிரி மெத்தட் தான் இந்த முறையை கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி PDF தான், அதேமாதிரி ஃபார்மெட் தான். என்னென்னா ஒரு சில சென்டர் நேம், சென்டர் கோட் நம்பர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு இஷ்யூஸும் இதில் கிடையாது ஓகே. ஸோ ஓகே, இதுதான் வந்து ஷார்ட்ஹேண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு முக்கியமான டவுட்டு. ஸோ ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெத்தட் நடக்கும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டீச்சர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. பட் இது வரைக்கும் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும், இது வரைக்கும் வந்து டீச்சர்ஸ், அதாவது ஷார்ட்ஹேண்ட் டீச்சர்ஸ் கிட்ட வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க. ஷார்ட்ஹேண்ட் டீச்சர்ஸ் வந்து நான் வில்லிங்காக இருக்கேன், ஸோ இப்போ என்ன பொருட்ட ஷார்ட்ஹேண்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து வில்லிங்காக இருக்கேன் அப்படின்றது நான் வந்து ஒரு ஃபார்ம் எழுதி அவங்ககிட்ட கொடுத்தேன்னா என்ன வந்து ஒரு சென்டருக்கு வந்து டீச்சராக, தட் மீன்ஸ் என்ன வந்து ஒரு சென்டருக்கு ரீடராக போடுவாங்க சரிங்களா, அந்த வாசிப்பாளராக போடுவாங்க ஓகேவா. அது வாசிப்பாளர் படிவம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை சரிங்களா, மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வர சான்சஸ் உண்டு ஓகேங்களா. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற உறுதியான மெத்தட் வந்து நார்மல் மெத்தட் தான் சரிங்களா. ஓகே, இது ஒரு கொஸ்டின்ஸ். தென் வந்து செகண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன எப்படி எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையானது ஒரு ஷார்ப்பான ஒரு பென்சில், ஒரு ஷார்ப்னர் கொண்டு போவாங்க, எரேசர் மேக்ஸிமம் தேவைப்படாது இருந்தாலும் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஒன்று போயிட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு பேப்பர், சாரி ஜூனியர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சிங்கிள் பேப்பர் தான், ஜூனியர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேப்பர் தான், ஒரே ஒரு ஸ்பீடு மட்டும்தான். உங்களுக்கு வந்து 7 மினிட்ஸ் வந்து ஸ்பீடு படிப்பாங்க, 7 மினிட்ஸ் ஸ்பீடு படிப்பாங்க. தென் வந்து 1 ஹவர் கிட்ட டைம் கொடுப்பாங்க, சாரி 1 ஹவர் 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற போல இருக்கும் சரிங்களா. ஆனால் சீனியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேம் 7 மினிட்ஸ் தான், 7 மினிட்ஸ் ஸ்பீடு தான். இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனும் 1 ஹவர் 15 மினிட்ஸ் கூட கிட்டத்தட்ட 1.5 ஹவர் கொடுப்பாங்க, 1.5 ஹவர் கொடுப்பாங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பர் இருக்கும் சரிங்களா. பட் இப்போ கொடுத்துருக்க ஷெடியூல் பார்த்திங்க அப்படின்னா, மார்னிங் வந்து செகண்ட் பேப்பர், ஆஃப்டர்நூன் வந்து ஃபஸ்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ நீங்கள் மார்னிங் போன உடனே வந்து செகண்ட் பேப்பர் அட்டன் பண்ணுற போல இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்து ஃபஸ்ட் பேப்பர் அட்டன் பண்ணுற போல இருக்கும். செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த ஃபுல்லாக ஸ்பீடு தான், செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து எலாபரேஷன் இருக்கும், தென் வந்து கண்டன்சேஷன் இருக்கும் ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணாலே போதுமானது தான் ஓகே. ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இதுதான் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் கம்பன்சேஷனில் கேட்ட டவுட்ஸ், அதாவது என்ன மெத்தடில் வந்து எக்ஸாம் கண்ட, என்ன ஆடியோ சிஸ்டம், என்ன சிஸ்டம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நார்மல் மெத்தட் தான்.
தென் வந்து ஷார்டனில் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ அது ஒருத்தர் சொல்லியிருக்க வச்சுருங்க. ஸோ அதை தவிர்த்து ஏதாச்சும் தேவைன்னா ஷார்டன் எக்ஸாமினேஷன் போகிறது மட்டும் என்னென்ன கொண்டு போகணும், டைப்பிங் போகிறது என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.